வெல்கம் பேக் டு 360 CINEMAX. திஸ் இஸ் ஏஜே. அண்ட் இந்த வீடியோவில் வெந்து தணிந்தது காடு படத்துடைய ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு சொல்லிட்டு அமேசான் தரப்பிலிருந்தே இப்போது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கௌதம் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் செப்டம்பர் 15 திரைக்கு வெளிவந்த VTK அதாவது வெந்து தணிந்தது காடு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு ஆவரேஜ் பிலிமா தான் இந்த படத்துடைய ரிவ்யூ கிடைச்சது. மாநாடு பட வெற்றிக்கு அப்புறமா இந்த வெந்து தணிந்தது காடு படம் ஒரு பயங்கரமான வெற்றி கொடுக்கும்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில பயங்கரமான எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பெருசா அவங்களுக்கு பூர்த்தி பண்ணலன்றதான் உண்மை. இந்த படத்தோட உலக வசூலான மொத்த வசூல் கிட்டத்தட்ட 45 கோடியிலிருந்து 50 கோடிக்குள்ளதான் வசூல் செய்யப்பட்டிருக்கு. இது அதிகமா கம்மியான்னு பாத்தீங்கன்னா கம்மி தான் சொல்லி. ஏன்னா இந்த வருஷம் வெளிவந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் அந்த படமே 66 கோடி ரூபாய்க்கு மேலேயும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம எஸ்டிஆர் படம்லாம் எங்கேயோ போக வேண்டியது, பட் அந்த அளவுக்கு வசூல் செய்யல. இனி நம்ம எஸ்டிஆருக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா 10 தலை. ஆனால் அதில் ஹீரோவாகலாம் இல்லை, ஒரு கேமியோ ரோலில் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கௌதம் கார்த்திக் தான் அந்த படத்துடைய ஹீரோ. நம்ம எஸ்டிஆருக்கு அடுத்து சோலோ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வெந்து தணிந்தது காடு படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போது அதை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல், வெந்து தணிந்தது காடு படத்தை அக்டோபர் 13 அதாவது வர வியாழக்கிழமை இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா இப்போது அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த வெந்து தணிந்தது காடு படத்தை பார்க்கலனா வர வியாழக்கிழமை அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோடைய லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் நானே வருவன் படத்துடைய ஓடிடி ரிலீஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.